இன்னைக்கு மதர்ஸ் டே அம்மே, நல்ல வாழ்த்துக்கள். பழைய ஜோக் தான், ஏற்கனவே சொன்னது தான், இருந்தாலும் அது திரும்ப சொல்லணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை ராதா பலராமன் அவர்கள் தூண்டிவிட்டார்கள். இவங்க தான் அடிக்கடி ஜோக் சொல்லுவாங்க, ராதா பலராமன். தட் லேடி இஸ் ஹைலி பாப்புலர் வித் ஹியூமர் கிளப். இவங்கள தெரிஞ்ச அளவுக்கு இவங்க ஹஸ்பண்டை யாருக்கும் தெரியாது. அது உலக நியாயமும் அதுதான், தெரியாது. எனக்கே வந்து அவரை தெரியாது. ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு, இப்போ கொஞ்சம் பழக்கம், அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கபாலி கோயிலில் அவரை பார்த்தேன். யூ நோ ஹூ ஐஎம் அப்படின்னார் அவர். அவர் வந்திருப்பார் போல. ஐஎம் பலராமன் அப்படின்னார். என்ன அதுக்கு அப்படின்னா, ஐஎம் ராதா பலராமன்னார். அப்போது தெரிஞ்சுன்னேன். அப்போது அப்போவே வந்து அவருக்கு வந்து ஒரு 65 வயசு இருக்கும். இப்போ வயசு 71, 65 வயசு இருக்கும். கேட்டேன், எப்படி சார் இந்த 65 வயசுலேயும் ட்ரிம்மாக இருக்கீங்க சார், கொஞ்சம் எழுந்துருங்க சார், நீங்கள் உக்காந்துங்க, எப்படி சார் இவ்வளோ ட்ரிம்மாக இருக்கீங்க, ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னால், எல்லாம் ஹியூமர் கிளப் தான் அப்படின்னார். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க சார், நான் 28 வருஷம் ஆச்சுல ஹியூமர் கிளப்பு, இப்போ 34 வருஷம், 28 வருஷமாக நடத்துகிறேன், இங்கே வர எல்லாரையும் எனக்கு தெரியும். ஒரு நாள் கூட நான் உங்களை பார்த்தது இல்லை, அப்புறம் இப்படி ஸ்லிம்மையாக இருப்பீங்க அப்படின்னு. நான் வரல என்னடா, என் ஒய்ஃப் வரல, 2 hours வராங்கள்ல வார வாரம், அந்த 2 hours கிடைக்கிற ஹாப்பினஸ் இருக்கு பாரு, அது அனுபவிச்சா தான்டா தெரியும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்து காதோட ஒரு ரிக்வெஸ்ட் சொன்னார். இந்த மாதம் மாதம் போடுற மீட்டிங்கை வார வாரம் போட முடியுமா, நானே ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னார். அதனால் சிரிச்சுன்னு இருக்கார் பாருங்க. இன்னொரு விஷயமும் அவங்க வீட்டில் நடந்தது, நந்தலாலா சார் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அவர் என்ன பண்ணியிருக்கார், ரொம்ப சிஸ்டமேட்டிக் ரிட்டையர்டு பேங்க் ஆஃபீஸர். இந்த ரிட்டையர்ட் ஆனவங்கள்ட்ட ஒரு பெரிய கஷ்டமே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது தான். 8 மணிக்கு சாப்பிடல, டிஃபன் சாப்பிட்லன்னு சாப்பிடவே மாட்டான். இட் இஸ் 8:01 அப்படின்ட்டு போயிடுவார். தான் தில்லாடுவாங்க எல்லாரும். அவர் 9 மணிக்கெல்லாம் படுக்க போயிடுவார். காலையில் 3:30 எழுந்துப்பார். அது என்ன பண்ணுவார்னு தெரியாது. போய் அவனை பால்காரனை எழுப்பி, ரிட்டையர் ஆன பல கப்பலில் வந்து காலையில் காஃபி போடுறது நம்ம தான், தெரியும் இல்லையா, ஃபஸ்ட்டு டிகாஷன் காஃபி நம்மளே போட்டு நம்மளே சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி ஒரு நாள் 2 வருஷத்துக்கு முன்னாடி 3:30 எழுந்துட்டார். எழுந்துட்டால் அவங்க வீட்டில் ஜன்னல் திறந்தால் ஒரு பெரிய மரம், மாமரம் ஒன்று இருக்கும். நிஜமாகவே அயோத்தியா ஃப்ளாட்டில் பெரிய மாமரம் இருக்குது. அதில் கட்டன் திறந்து வச்சுருக்கார் போல இருக்கு. காலையில் 3:00 எழுந்துன்னு இருக்கார். எழுந்தால் ஒரு பெரிய ஆந்தை ஒன்று உட்காந்துருக்கு, பிக் சைஸ் அவள் பெருசாக உட்காந்துருக்கு. உட்காந்தா அது கண்ணு பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ளோரசன்ட்டில் இருக்கும்ல, அவர் க்ளோஸ்அப்பில் இவரை பார்த்துருக்கார், ஆந்தையும் இவரை பார்த்துருக்கு. இவர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டாரு, அதுவும் இவரை பார்த்துருக்கு. உடனே ராதாவை எழுப்பியிருக்காங்க, ராதா எழுந்துரு. உடனே இந்த அம்மா எழுந்திருப்பார், எவ்வளோ பெரிய ஆந்தை நமக்கு காட்சி கொடுக்குறேன்னே உக்காந்துருக்குன்னு சொல்லி அந்த அம்மாவும் தீர்க்கமாக அதை பார்த்துட்டாங்க. தீர்க்கமாக பார்த்துட்டியானோடனே இவங்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு அமைஞ்சா மாதிரி இவங்க பார்த்த உடனே பறந்து போச்சு. இவருக்கு கியூரியாசிட்டி தாங்கலை, இந்த ஆந்தையை பார்த்தது நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு கார்த்தால் அவரோட ஃப்ரெண்டுக்கு, 2-3 ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். ஃபோன் பண்ணால் அவங்க எல்லாமே நல்ல ரிப்போர்ட் சொல்லிட்டாங்க. உலகத்தில் யாருக்கிடா கிடைக்கும், அதுவும் 3:30, அது என்ன பிரம்ம முகூர்த்தமா, அப்போ ஆந்த உனக்கு வந்திருக்கு, அவ்வளோதான், இனிமேல் டாப், நீ எங்கேயோ போயிடுவேன்னு ஒரு 4-5 பேர் பாசிட்டிவாக கொடுத்துட்டாங்க. கும்முன்னு ஆயிட்டார். திருப்பியும் ஒரு சந்தேகம், 8:00 ஃபோன் பண்ணி துரசாமி, விகே துரசாமி மாரி, சார் நான் அந்த மாதிரி ஆந்தை பார்த்தேன்னா, துரசாமி சொல்லியிருக்கார், இந்த வயசில் உனக்கு ஏண்டா அப்படி, சங்கு தான் உனக்குன்ட்டார். ஃபங்க் ஆகிட்டார். அப்புறம் சீதாராமன், அப்புறம் சேகரன், அப்புறம் யார் யாருக்கோ ஃபங்க், எல்லாருமே நெகட்டிவ் ரிப்போர்ட், அது பார்க்கவே கூடாது, 3:30 பார்த்தது ரொம்ப தப்பு. ஒருத்தர் சொல்லியிருக்கார், நான் உங்கள்கூட கனரா பேங்க்லேயே ரொம்ப நாள் வேலை செஞ்சேன், நான் பாம்பே போகலான்னு டிக்கெட்லாம் எடுத்துட்டேன், இருந்தால் இவ்வளோ நாள் பழகினதுக்கப்புறம் அதையும் பார்த்துட்டே போகலான்னு டிக்கெட் கேன்சல் பண்ணிடுறேன்ட்டார். அவன் ஒரு முடிவுக்கே வந்துட்டான், இப்போது வெளத்து போச்சு. அப்புறம் ஒய்ஃப்கிட்ட போய் புலம்பியிருக்கார், இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்கிறாங்களே,
சங்குன்ட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்க வயசு சொல்லியிருக்காங்க, 3:30 எழுந்த இல்லை, நீ பார்த்த இல்லை, என்ன எதுக்கியா காமிச்ச, அப்படி ஒரு அருமையான கப்பல் அவங்க. நிஜமாக பெஸ்ட்டு கப்பல் அவார்டு கூட உங்களுக்கு கொடுக்கலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸர் பற்றி சொன்னார் இல்லையா, ஹலோ அகெயின் தாசில்தார், ரொம்ப ஒர்க்கஹாலிக், கொஞ்சம் வித்தியாசமான தாசில்தார். காலையில் 6:00 கிளம்பி போயிடுவார். இவர் போகிறதுனால அந்த டவாலியும் கூடவே போயிடுவான். ராத்திரி 7:00 தான் வருவார். வந்து எல்லா ஃபைல்ஸையும் பார்த்துட்டு தான் வருவார். ரொம்ப ஹைலி ஒர்க்கஹாலிக். அப்படி ஒரு நாள் ரொம்ப லேட்டாக வந்தார். 7:00 வந்தவர், எல்லா ஃபைலையும் எடுத்து போடு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆஃபீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மன்னிக்கணும், வீடியோவில் பதிவாகிறது, நீங்கள் என்ன தான் குளிச்சுப்ட்டு நல்ல பெர்ஃப்யூம்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போனால் கூட, எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம், சிவில் சப்ளை ஆஃபீஸுக்கெல்லாம் உள்ளே போயிட்டிங்கன்னா நமக்கே லேசாக தூக்கம் வரும். காலையிலேயே இந்த மேலே ஒரு ஃபேன் ஓடலாமா வேண்டாமான்னு ஒரு ஃபேன் ஓடும். இன்னும் அந்த மாடர்ன் டேஸில் பவானி பெட்ஷீட் போட்டு மேலே ஒரு பெரிய ஹியூஜ் ரூமில் இருக்கும். அந்த மாதிரி அவர் போயிருக்கார். போனோன்னா ராத்திரி 7:00 ஃபைல்லாம் கொண்டான்ட்டார். அவங்க கொண்டாந்து பொத்துன்னு போட்டான். பழைய ஃபைல்டாது, 72வது வருஷத்து ஃபைல் எடு, பிடிச்சிடுறேன் அவனை அப்படின்னோன்னா, கொஞ்சம் போட்டால் ஒரே டஸ்ட்டு. பொத்துன்னு போட்ட உடனே ஃபைல் பிரிஞ்சுது. பிழிஞ்சால் அதுக்குள்ளே ஒரு நாகப்பாம்பு பட்டு கிடக்கு. இந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் படம் எடுத்துருச்சு. இமேஜின் பண்ணுங்கள், நான் தான் தாசில்தார், இது தான் பாம்புன்னு வச்சுப்போம். அப்படி அவ்வளவு க்ளோஸ்அப்பில் படம் எடுக்குது. எடுத்த உடனே அது எப்படியும் கொத்திடுங்கிற மாதிரி இவர் ஒரே ஷாக் ஆகி, பாம்புடா படம் எடுக்கிறது அப்படின்ன உடனே அவன் அந்த இவன் ஓடி வந்தான், அந்த டவாலி ஓடி வந்து, சார் பாம்பு வந்து படம் எடுத்துனா கொத்தாமல் விடாது, நீங்கள் ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்கீங்க, அது ஆங்கிள் பார்க்குது, பெசாமல் எடுங்க, நான் அடிச்சிடன்ட்டு கம்பை எடுத்துகிட்டு வந்து தூக்கினான். தூக்கினோன்னா பக்கத்து ரூம்லேருந்து, ஸ்டாப், அதை அடிக்காதீங்கன்னு அசரீடியாக ஒரு குரல் வந்தது. ஹெட்லார்க் ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். தாசில்தார் என்னடா அது ஆங்கிள் பார்க்குது, அடிச்சுட்டு கொட்டது போனால் இப்போ போய் அடிக்காதேன்னு அவர் சொன்னார். இல்லை சார், போன வருஷம் இதேமாரி ஒரு பாம்பு வந்தபோது என்ன ஆக்ஷன் எடுத்தோங்கிறத ஃபைலை வெரிஃபை பண்ணுறேன், இல்லாட்டி ஆடிட்டில் அப்ஜெக்ஷன் வந்துடும் அப்படிங்கிறான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் தான் வரும் கவர்மெண்ட் ஆஃபீஸில். துரைசாமி சார், இப்போது சமீபத்தில் ஒருத்தர் வந்து அவங்க சிஸ்டரை பார்க்குறதுக்கு போகிறார். சிஸ்டருக்கு ஒரு 50-55 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். சிஸ்டர் பார்க்குறதுக்கு பிரதர் போகிறார். போனோன்னா ரிசீவ் பண்ணுறாங்க, என்ன ரொம்ப நாள் ஆச்சு, ஊரில் தான் இருக்கியா அப்படின்லாம் கேட்குறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு போல, ஊரில் தான் இருக்கியா, எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. உடனே அவன் தம்பி சொல்கிறான், இங்கே தான் இருக்கேன், என்ன விஷயமா வந்தேன்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், இல்லைண்ணா சூசைட் பண்ணிக்கலான்னு இருக்கேன், உன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். உங்கள் சிஸ்டர் சொல்கிறா நல்ல காரியம்தான், சீக்கிரமாக பண்ணிக்கோ, இதுக்கெல்லாம் ஒன்று நாள் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, யார்கிட்டையும் டிஸ்கஸும் பண்ணாத, நீ ஏற்கனவே இதை பண்ணியிருந்திருக்கலாம், அப்படி ஒரு சிஸ்டர் பண்ணிவிடு அப்படின்ட்டா. சொன்ன உடனே கேட்டிருக்கா, என்ன திடீர்னு ஒரு கேட்பாள், என்ன திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்தேன், திடீர்னு இல்லை நான் போன வருஷமே டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதான் ஏன்னு கேட்குறா அவங்க சிஸ்டர். இல்லை நான் போன வருஷம் நங்கநல்லூரில் சங்குதராமண்ணியை பார்க்க போனேன், சங்குதராமண்ணி ஒரு காஃபி கொடுத்தா, அது குடித்த உடனே இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன், அதனால் சூசைட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். திருப்பியும் அந்த சிஸ்டர் சொல்கிறா, பண்ணிக்கோ பரவாயில்ல நல்ல விஷயந்தான், எனியோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டா. சொல்லிட்டு சொல்கிறா, ரூமில் தான் அத்திம்பேர் இருக்கார், அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடு, அவரும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ நல்ல அக்கா நல்ல தம்பி, அன்னையர் தினம். ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் வந்ததெல்லாம் வந்து நிறையா வருது, பட் அதெல்லாம் நாங்கள்
சொல்கிறதில்லைனாலும் வாட்ஸ்அப்பில் வந்ததுன்னு சொல்கிறதில்லை. இதோ நாங்களே சொல்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனந்த விடம் குமுதனில் படித்தனெலாம் இங்கேருந்து ரொம்ப அப்பாவியாக சொல்லுவாங்க. அப்படி சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்கிற மாதிரி சொல்லுங்க. நாங்களாம் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அதில் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் வந்தது, ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. ஒய்ஃப் கேட்குற ஹஸ்பண்ட்டை வந்து, ரொம்ப நாளாக நீங்கள் எனக்கு சாரீ வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, ஷல் வி கோ நவ், டுடே இஸ் அ ஹாலிடேன்னா ஓஎஸ் அப்படின்னு கார் எடுத்துட்டான். அந்த அம்மா மாலுக்கு போயிட்டாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாரீஸ் எல்லாம். அந்த அம்மா ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கு. நம்ம அப்படி தான் போவோம், பல ஹஸ்பண்ட் வந்து அப்பாவித்தனமாக தான் உள்ளே போவோம். போனவுடனே இந்த அம்மா வந்து, ஷல் ஐ ஹாவ் த கேட்லாக் அப்படின்னா கேட்லாக் கொண்டு வந்து கொடுக்குறான். இவர் உக்காந்துக்கிறாரு. ஒன்று ஒன்றா காட்டுது, யூ லைக் திஸ் அப்படின்னோடனே ஒரு மாதிரி, இதெல்லாம் வேணாம், இது நல்லா இல்லை, இது வேணாம், இது வேணான்ட்டான். 12 பக்கம் வேணான்ட்டான். 12 பக்கம் காமிச்சதும் த பெஸ்ட்டு காமிச்சிருக்கான் அந்த அம்மா. ஒரு மாதிரி ஆகிட்டான். என்னது 12 பக்கம் காமிச்சிருக்கோம், ஒன்று ஐ ஹவ் ஷோன் யூ த பெஸ்ட் ஒன், ஒன்று கூடவும் உங்களுக்கு பிடிக்கல, யூ கம் டு த பேஜ் 21, டெஃபினெட்லி யூ லைக் இட் அண்ணு. 21 பக்கத்தை காமிச்ச உடனே, இதுவும் வேணாம் அண்ணா, ஒரு மாதிரி ஆகிட்டா. 12 பக்கம் ஓகே, இது எப்படி உங்களுக்கு பிடிக்காமல் போச்சு, இதில் என்ன உங்களுக்கு பிடிக்கல சொல்லுங்கள் அப்படின்னா, அவன் சொல்கிறான் மூக்கு சப்பையாக இருக்குன்ட்டான். நான் ரொம்ப ரசித்தேன், நான் வந்து இந்த ஜோக்கை வந்து ரொம்ப ரசித்தேன். கூடுமான வரைக்கும் நேத்திக்கு படிச்சுட்டு இன்றைக்கி சொல்கிற ஆள் கிடையாது. ஆனால் நேத்தி இன்னி வரைக்குமே என்னால் அதை தாங்க முடியல. அது வேறு மாதிரி எல்லாம் அது அது சிதைச்சிடணும், சிதைச்சிட்டு வேறு மாதிரி கொண்டு வந்து, நான் ரொம்ப அந்த இமேஜினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் அந்த 13 பக்கமும் அவளை பார்த்துருக்கானே தவிர புடவையை பார்க்கல.